Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம சேஃப்டியாக வந்து வச்சுக்கிறது, அதாவது நம்ம இந்த சில்க் த்ரெட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்க டிப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் எப்போவுமே பிகினர்ஸாக இருக்கும்போது த்ரெட் வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும்னு சொல்லுவேன்னா, அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து த்ரெட்டை வந்து எப்படி சுற்றுவீங்க இந்த மாதிரி. இப்போ இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி எடுப்போம் த்ரெட்டை, இப்படி எடுத்துட்டு நார்மலாக நம்ம ஸ்விங் த்ரெட் சுற்றி வைக்கிற மாதிரி இப்படி சுற்றி வச்சுடுவோம். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது த்ரெட் வந்து அழகாக இப்படி பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி ஆகிடும். த்ரெட் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த த்ரெட்டோட ஷைனிங் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து எப்போவுமே நம்ம டபுள் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் சிங்கிள் கலர் வாங்கிக்கோங்க. மற்றபடி நிறைய ரேண்டமாக யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் வந்து டபுள் கலராக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி த்ரெட்லாம் வந்து நம்ம த்ரெட் வாங்கும்போதே பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாக்ஸில் கூட நம்ம வச்சுக்கலாம், சேஃபாக தான் இருக்கும். த்ரெட்டை வந்து எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த த்ரெட் இருக்கனா எப்பவும் போல் நம்ம இந்த மாதிரி சுற்றி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் சுற்றி வைக்கணும். நீங்கள் இப்போ நான் வச்சுருக்க த்ரெட்டில் பாருங்கள், ஒரு த்ரெட்டில் கூட வந்து பிரிஞ்சு வந்திருக்காது, எந்த இடத்துலையுமே வந்து பிசிறி இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம த்ரெட்டை வந்து உங்களுக்கு எப்படி நம்ம சேஃபாக வந்து சுற்றி வைக்கிறலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நார்மலாக நம்ம த்ரெட்டை இப்படி எடுப்போம், இப்படி சுற்றுவோம் பாருங்கள். இப்படி சுற்றிட்டே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி அப்படியே த்ரெட்டை வந்து விடாமல் இப்படி என்னோடய ஆள் காட்டி விரலில் பிடிக்கிற பாருங்கள் த்ரெட்டை, லாஸ்ட்டாக முடியும் போது அந்த எண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் காட்டி விரலில் பிடிச்சிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சமாக அந்த எண்டில் கொஞ்சம் த்ரெட் இருந்தால் போதும், மிச்ச த்ரெட்டை அதாவது மீதி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு 10 times கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு சேஃபாக ஒரு லாக் மாதிரி ஆகிடும். பட் ஆனால் உங்களுக்கு நாட் ஆகாது, லாக் மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கும்போது. இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணியே இருக்கும்போது இந்த சில்க் த்ரெட் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி செக்யூர் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த எண்டை வந்து இப்படி பிடிச்சி எப்பவும் போல் அந்த சிங்கிளாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே அந்த த்ரெட் வந்து ஓப்பன் ஆகிடும். அழகாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து த்ரெட்டும் டேமேஜ் ஆகிருக்காது, அழகாக வந்து நீட்டாகவும் த்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற த்ரெட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஒர்க் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம அந்த பாக்ஸில் வந்து அப்படியே ஓப்பனாக வந்து வச்சிடாமல் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட்டும் வந்து சேஃபாக இருக்கும். அதனால் இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டும் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் ஆகாமல் அந்த ஷைனிங்கோட அழகாக நமக்கு இருக்கும் அந்த த்ரெட்டு. இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து த்ரெட்டை இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். த்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த டேமேஜுமே இருக்காது.
அழகாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டோட ஷைனிங் வந்து அப்படியே நமக்கு லைஃப் லாங் வந்து வரும். அந்த த்ரெட்டை வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போடாமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து போயிடும். இப்போ நான் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண த்ரெட்டு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ண த்ரெட்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்கிற த்ரெட்டு, அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியான த்ரெட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி நான் வந்து ஸ்விங் த்ரெட்ஸும் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒயிட் கலர் த்ரெட் வந்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம பேர்ல்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் வந்து தேவைப்படும். அதே மாதிரி பிங்க் கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் கலரில் எடுக்கணும், இல்லைனா வந்து நம்ம எடுக்கிற பீட்ஸ் கலரில் வந்து எடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோல்டு கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் வந்து, அதாவது நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம ஸ்விங்க், அதாவது ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்லாம் வந்து அது வந்து வேறு பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து எப்போவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோன்னா, நம்ம சொல்லியிருப்போம் த்ரெட் வந்து குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த த்ரெட்ஸ்லாம் பாருங்கள், அழகாக அந்த ரோல் வந்து நீட்டாக இருக்குது, அதாவது திக்னஸாக இருக்குது. பாருங்கள் இந்த த்ரெட் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த த்ரெட் பார்க்கும்போது பாருங்கள் ஷைனிங்காகவும் இருக்குது, எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அழகாக வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இன்னொரு த்ரெட் காட்டுறேன் பாருங்கள், என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம். நம்ம த்ரெட் வாங்கியிருப்போம், பட் ஆனால் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் த்ரெட் வந்து பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு. இந்த த்ரெட் பாருங்கள், நான் வந்து இது எதுவுமே பண்ணலை, நார்மலாக இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த உடனே பயங்கர சிக்காயிடுச்சு, த்ரெட்டே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட காமிக்கலான்னு வச்சுருந்தேன். இந்த மாதிரி அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்கிட்ட இப்போ அந்த மாதிரி த்ரெட்ஸ் எதுவும் இல்லை. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஷைனிங்காக இல்லாமல் த்ரெட் வந்து மொத்தமாக அந்த திக்னஸ் இல்லாமல் பிரிஞ்ச மாதிரி தெரியும். அந்த த்ரெட்டு உங்களுக்கு வாங்கும்போது நல்லா எம்போஸ்டாக தூக்கின மாதிரி தெரியும் த்ரெட்டு, அந்த ரோலையும் வந்து அந்த மாதிரி த்ரெட்டு வந்து வாங்காதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த த்ரெட்டு எனக்கு ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க த்ரெட் வாங்கும்போது. அதே மாதிரி நம்ம த்ரெட் வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து இதில் சிங்கிள் கலர் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா இது எனக்கு அதிகம் தேவைப்படலை அப்படின்றதுனால. இப்போ நம்ம மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஷேட்ஸ் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். கோல்டு கலர் த்ரெட்லாம் பாருங்கள், ப்ளூ கலர் கூட அந்த மாதிரி தான். எல்லா கலர்ஸுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலர் மட்டும் டபுளாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் சிங்கிளாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பாபினில் நம்ம சுற்றி யூஸ் பண்ணுவோம். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு லைன் வந்து செயின் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு த்ரெட்டு வந்து நம்ம இந்த த்ரெட்லேயே வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான த்ரெட்டு வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு நெக்கில் எனக்கு தேவையான அளவு த்ரெட்டு வந்து இழுத்துட்டு, அதாவது உங்களுக்கு இதை நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை சின்னதாக ஒரு இடத்துக்கு ஒரு லீஃபுக்கு மட்டும் அவுட்லைன் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றபடி நிறைய ஒர்க் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு நூல் கண்டு தான் வச்சுருக்கீங்கன்றப்போ, உங்களுக்கு மிஷின் இல்லை, பாவியில் சுத்த முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரம் தான், அதாவது ஒரு லீஃப் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதிகமாக ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களால் இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, த்ரெட்டும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவசரமாக ஒரு இடத்துல பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் அந்த த்ரெட் வந்து தேவைன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. இப்போ அடுத்ததான் ஒரு டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன டிப்ஸ்னால், இப்போ நம்ம ஒரு த்ரெட் வாங்குறோன்னா அந்த த்ரெட் உங்களுக்கு மறுபடியும் வந்து தேவைப்படுது, அதே கலர் அதே ஷேட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள் நான் என்னோடய த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்லேயுமே வந்து இந்த மாதிரி கவர்ஸ் வந்து வச்சுருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா த்ரெட்குள்ளேயும் வந்து கவர் வந்து இருக்கும். ஏன் அந்த மாதிரி கவர்ஸ் வந்து வச்சுருக்கேன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா நமக்கு திரும்பவும் இப்போ வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு சேம் அதே கலரில் வந்து அந்த த்ரெட் வந்து தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷேட் நம்பரே எடுத்துப்பேன். இப்போ நம்ம எல்லா கலர்லேயுமே பார்த்திங்கன்னா ஷேடு வந்து கொடுத்துருப்பாங்க, ஷேடும் இருக்கும் அந்த நம்பரும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன், இது வந்து டபுள் பெல் ப்ராண்டு.
இப்போ இந்த மாதிரி ஷேர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஷேர் நம்பர் பாருங்கள், ஷேர் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. 18 இந்த மாதிரி 18D சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம வாங்குகிற எல்லா சில்க் த்ரெட்டுமே வந்து கலர்ஸும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிராண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. டபுள் பெல் பிராண்டில் நீங்கள் போயிட்டு இந்த ஷேடு கேட்டிங்கன்னா இந்த ஷேட் நம்பரை உங்களுக்கு கரெக்டாக அந்த த்ரெட் வந்து இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம எந்த த்ரெட் வந்து வாங்கினாலுமே அந்த ஷேட் வந்து நம்ம கரெக்டாக சொல்லிட்டோன்னா அந்த பிராண்டோட நேமும் அந்த ஷேடு நம்ம சொன்னோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் அதே கலர் அதே த்ரெட் வந்து நம்ம வாங்கிடலாம். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எந்த த்ரெட் வாங்கினாலுமே அது மேலே இருக்கிற கவர் இந்த மாதிரி எடுத்து மடித்து இந்த த்ரெட்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தேட தேவையில்லை. இந்த பேப்பர் மட்டும் இருந்தால் அதே மாதிரி நம்ம த்ரெட் வந்து வாங்கிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.